ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நானூறு வழிபோக்கன் சிஜி சங்கர். ஆக்சுவலி வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஷாப்பிங் மால் வந்தோம் இல்லையா, இந்த ஷாப்பிங் மாலில் ஒரு சின்ன டாய் ஷாப் பார்த்தேன். சின்ன டாய் ஷாப்புன்னு சொல்ல முடியாது, அது மிகப்பெரிய டாய் ஷாப்பு. குழந்தைங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸிலேருந்து அவங்களுக்கு உண்டான பொம்மைகள்லேருந்து அவங்க விளையாடுற பொம்மை, அந்த கன்னு, இந்த மாதிரி ஐட்டம், காரு, ஹெலிகாப்டர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கிற ஒரு ஷாப் நான் பார்த்தேன். அந்த ஷாப்பை ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டணுன்ட்டு இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். பாருங்கள், அது மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 6 மினிட்ஸ் தான் வரும். பாருங்கள், ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. முக்கியமாக வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க முக்கியமாக. ஓகே, அந்த வீடியோவை பார்ப்போம். டாய் ஷாப்பை பார்ப்போம். அந்த பக்கம் கிட்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும். விளையாடுறதுக்கு உண்டான டாய்ஸ் இல்லி டாய் ஷாப். நான் குட்டீஸுங்களுக்கு உண்டான ட்ரெஸ் ஐட்டம்ஸ் தம்பி பொண்ணுக்கு வாங்கிட்டு போனோம், ஊருக்கு போகும்போது வாங்கிட்டேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் செம க்யூட்டாக இருக்குது. என் தம்பிக்கு பொண்ணுக்கு போகும்போது, ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் நீட்டாக பார்த்துட்டு இருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட் க்யூட்டாக. இவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஊரில் இருக்காங்கிறது தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட ஊரை விட்டு வந்தே 8 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. அதனால் அந்தளவுக்கு கலெக்ஷன் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. டாய்ஸ்லேருந்து ஃபுல்லாக டோட்டலி வந்து பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தான் ஷாப்பு எக்கச்சக்கமாக இருக்குங்க. டாய்ஸ்லேருந்து வாட்டர் கேன்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லா ஐட்டமும் இருக்குது. கன்ஸு, காரு, போயிட்டு ஒரு ஃபோன் வருது, பேசி தந்துடுறேன். இதெல்லாம் நம்ம வயசில் பார்த்துருப்போமா கூட தெரியல. நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போமாங்கிறது கூட தெரியல. அந்தளவுக்கு கன்னெல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. ஒரிஜினல் மீன்ஸ் அந்த சைஸில் இருக்குங்கிற. நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்பெல்லாம் கோலி குண்டு, பம்பரம், கபடி, கிரிக்கெட்டு. கிரிக்கெட்டு கூட நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. இன்றைக்கி வீட்டுக்குள்ளார விளையாடுறதுக்கு 1008 கேம்ஸ் இருக்குது, 1008 இது இருக்குது. சரி, ஓகே, அப்படியே அடுத்த போகும். அவன் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அவங்க கையில் இருந்தது குழந்தைங்க. இத்தனோண்டு இருக்கு குட்டியோண்டு. ஐயோ, செம க்யூட்டாக இருந்தது. ஜஸ்ட் அதை வேணால் ஸ்லோ பண்ணி போடுற அந்த இடத்த. சைக்கிள்ஸை பார்த்தீங்களா,
என்ன காஸ்ட்டு தான் பயங்கரமாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கர காஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களை உட்கார வச்சுக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு. பியூர் காட்டன் அதுதான் மிக முக்கியம். குழந்தைங்களுக்கு நம்ம ஊர்லலாம் இப்போ பூரா லைலானில் வந்துச்சு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி லைலானில் போடக்கூடாது. நம்ம கலாச்சாரம் முழுக்க முழுக்க மாறிக்கிட்டே வந்துகிட்ருக்குங்க. அந்த காலத்தில் நம்ம குழந்தைங்க இப்போ நாலெலாம் வளர்ந்த விதம் பார்த்திங்கன்னா, என் வீட்டில் வந்து அம்மாவுக்கு துணி வந்திருக்கும், அந்த ரேஷன் கடையிலேருந்து துணி வந்திருக்கும், அந்த புடவையை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி அதைத்தான் கட்டி விட்ருப்பாங்க. நம்ம டாய்லெட் போயிடுவோம், யூரின் போயிடுவோன்னு சொல்லிட்டு அதைத்தான் கட்டி விட்டுருப்பாங்க. அதுதான் வந்து துணி அப்பொழுதுக்கு. அதுக்கப்புறம் தான் காலங்கள் மாற 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 நிறையா விஷயங்கள் மாறுச்சு. ஃப்ராக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. கவுனு இதெல்லாம் பேர் வந்து இல்லைங்க, நான் ஏதாவது தப்பாக சொன்னானே சாரி, கவுனும் தான் நினைக்கிறேன். குட்டி குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறது. ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி செப்பல்ஸும் அதே இடத்துல இருக்குது, அதே ரேட்டில் வேறு லெவல். செம்ம க்யூட்டாக இருக்குங்க, இதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். போட்டோம்னா குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் க்யூட் க்யூட் க்யூட்டாக அழகழகாக இருக்குது குட்டி குட்டியாக. ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அந்த அளவுக்கு ரேட்டெல்லாம் பயங்கரமான ரேட்டு. பார்க்குறதுக்கு துணோடு தான் இருக்குது. இதை பார்த்திங்களா, 59 வெள்ளி. 59 வெள்ளிங்கிறது நம்ம ஊருக்கு, அதாவது இந்தியனுக்கு, இந்தியன் மணிக்கு 3000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுது. ஒரு கவுன் வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம எந்த ரேஞ்சில் போகிறது? கொஞ்சம் ரிச் காயாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம மீடியம் கிளாஸ் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் குழந்தைங்களுக்காக வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி ஓகே காய்ஸ், இந்த கடையோட ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்த்தாச்சு. அடுத்தது இந்த கடையோட ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையை அப்படியே பார்ப்போம் வாங்க. சரிங்களா, நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது தான் நல்ல பெரிய கடையாக இருந்தது. இது வந்து ஓரளவுக்கு கஷ்டமாக ஒரு ரவுண்டு தான் வந்து, அது வந்து ஒரு பெரிய கடை. எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது, ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே இருந்தது. இதில் வந்து பொம்மைகள் ஐட்டம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் குழந்தைங்களெல்லாம் அங்கே கூப்பிட்டு வந்தோம்னா எல்லாத்தையும் வாங்கணுங்கோ இல்லையா, பார்க்குறதெல்லாம் வாங்கணுங்கோ. ஒரு குட்டி டைம் பார்த்துட்ருக்கேன்.
ஏரோப்ளைனு டோசரு லோரி சாரி லாரி இந்த ஊர் பாஷை வருதுங்க. ஏரோப்ளைனை பார்த்தீங்களா, போலீஸ் ஆஃபீஸர் வேறு லெவலில் இருக்கு. நமக்கே பிடிக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்காதான் என்ன வந்ததுன்னா முரட்டு செலவு வைக்கும். அது மட்டும் இல்லை, அது போக ட்ரைனர்ஸ் உள்ள பாருங்க டிசைன்ஸ்லாம் வேற லெவல். உள்ள ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து குட்டீஸுங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான். மேக்ஸிமம் நம்மளுக்கு நம்மளால் டீனேஜருக்கு சில எல்லாமே வந்து அந்த பொம்மைகள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆல்ரெடி இந்த டாய்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன், இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ வீடியோ போட்டோம் இல்லையா, அந்த ப்ளே சீரியஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச வீடியோ தான். அங்கே ஒரு டாய் ஷாப் இருந்தது, அதையும் எடுத்து போட்டிருக்கேன். அது போக வந்து இன்னும் டூரிஸ்ட் பிளேஸ் போக வேண்டியிருக்கு. அந்த டூரிஸ்ட் பிளேஸ் நான் ரெண்டு வீடியோவாக சொல்லிகிட்டு இருக்கேன், அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அது இன்னும் போகலை. இப்படி சீக்கிரம் போயிடுவேன். போயிட்டேன் அப்படின்னா அந்த ஹிண்ட்டு வந்து நான் போயிட்டேங்கிறத ஹிண்ட்டை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவாகவோ இல்லை ஒரு வீடியோவோ கிளிப்பாகவோ போட்டு விட்றேன். இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராமு அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டுமே வந்து அதோட லிங்க் எல்லாமே வந்து சேனலோட அபவுட்டில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்து போய் லைக் பண்ணுறதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத அது முன்கூட்டியே நான் அதில் அறிவிச்சிருவேன், தெரிவிச்சிருவேன். அது போக வந்து என்னை ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது பேசணும் கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய காண்டாக்ட் நம்பரும் அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, தாராளமாக மெசஞ்சரில் கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நானும் ஒரு பக்கம் சிஜி சங்கர், பாய் பாய். இதெல்லாம் நம்ம ஊரில் வத்தையாக சாப்பிட்றோம். 25 பைசா கொடுத்தா 5 பீஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கும் வாளியில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நேர கொடுமை டோட்டலி எல்லாம் மாடர்ன் ஆகி போச்சு. சரி வீல் சிப்ஸு மாடா பக்கோடா இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாமே இனிப்பாக இருக்கும், இனிப்பு கலந்த காரம் இருக்கும் லைட்டாக. அதுதான் பிரச்சனை, நம்மளுக்கு பூரா காரமாக இருக்கும், இவங்க பூரா இனிப்பாக வச்சுருப்பாங்க. இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ்.